ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் விமலா மேக்கோவர் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வைரலான ஒரு ஸ்ட்ரைட்னிங் ஃபோம் தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அண்ட் ஆல்ரெடி நிறையா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னர் வந்திருக்கு. பட் இது இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஸோ அதனால நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். பேசிக்காக என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேவி டைப் அண்ட் கர்லி டைப். இது இப்போ நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி மெயின்டைன் பண்றேன் அப்படின்னா, கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன், சீரம் யூஸ் பண்ணுறேன். கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதே எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் ஆல்ரெடி நான் ஸ்மூத்னிங் பண்ணேன் இல்லையா, ஸோ அது தொடர்ந்து கண்டிஷனர் கொடுத்துட்டு இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்கு. வேவி வந்து கண்ட்ரோல்டா இருக்கு ரொம்ப. வந்து இப்போ சீரம்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. சம்மர் சீசன்ல பொதுவாகவே நம்மளுக்கு ஹெட் ரொம்ப வந்து ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்வெட் ஆகும் போது நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆயிலி டைப் மாதிரி ஆயிடும். நீங்கள் வைக்கல அப்படின்னாலுமே வந்து அதுவே நார்மலாக ஆயில் ஆயிடும் ஹேர். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா என்னால் ஸ்ட்ரைட்னிங் பண்ண முடியாது. ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருந்ததுன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு இப்போ தான் ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஹேரை. அதுக்கப்புறம் வந்து நான் லைட்டாக சீவிருக்கேன், கும்பு வச்சு நார்மல் நம்மளோட கும்பு வச்சு சீவிருக்கேன். ஸோ இது நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஆன்லைன் வெப்சைட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. நான் வந்து மீஷோலேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மீஷோல இப்போ அதிகமாக நான் வாங்கிட்டு இருக்கேன், அதனால மீஷோலேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. ஸோ டெலிவரி ஆனால் இது நான் போட்டதே நான் மறந்துட்டேன். ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஞாபகமே இல்லை. ஏன்னா எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ ரிசீவ் ஆனதுமே ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு கண்டிப்பாக வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நல்ல ஒரு பேக்கேஜிங்கில் வந்திருக்கு. எப்போவுமே நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜிங் பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நெயில்ஸ் இருந்தாலும் ஃபேக் நெயில்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஏதாவது ஒரு டூல் கொண்டு வரீங்க இப்படி பண்ணிங்க. ஓப்பன் ஆகிடுச்சு, இதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ரைஸ் நான் என்ன இதில் வாங்கினேன் அப்படின்றது உங்களுக்கு நான் இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேக்கேஜிங். கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, ஓப்பன் ஆன மாதிரி இருக்கு. இங்கே வந்து எந்த சீன்மே கிடையாது. மேபி யாராவது ரிட்டர்ன் பண்ணி இந்த ப்ராடக்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ டவுட் வருது. முக்கியமாக நான் இதை சொல்லணும் அப்படின்னா, இது கண்டிப்பாக வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. இது என்னோட ஓன் மணி கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனல்ல எந்த ப்ரமோஷன் வீடியோவும் நான் பண்ணது கிடையாது. இதுவும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, இந்த ப்ராடக்ட் இஃப் யூ லைக் த ப்ராடக்ட் தென் பிளீஸ் கிவ் ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்ஸ் டு பூஸ்ட் அப் அவர் செல் ஆன் மீஷோ அப்படின்றாங்க. ஸோ ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ நாள் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இதுதான் ஐ மீன் நான் மீஷோவில் ப்ராடக்ட்ஸ் வாங்கினது கிடையாது. மற்ற எந்த வெப்சைட்லேருந்து எனக்கு இந்த மாதிரி வந்ததில்லை. மீஷோவில் எனக்கு மேபி ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்களா என்ன தெரியல. நான் ப்ராடக்ட் இப்போ தான் மீஷோவில் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷனர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சீரம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருக்கு. பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம், பட் இன்னும் கொஞ்சம் சேஃபா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆன் ஆஃப் சேம் தான், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் உங்களுக்கு இருக்கு. ஒயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு லென்த் இருக்கு. ஸோ நான் ஒயரை வந்து கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாக்கலாம். இதோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலோ 500 குள்ளதான் நான் வாங்கியிருந்தேன். இந்த டாட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 130, செகண்ட் டாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 145, தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 160, 175 அப்ராக்சிமேட். எல்லாமே அப்ராக்சிமேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5th வந்து 190, 6th வந்து பாத்தீங்க அப்படின்னா 200. ஸோ நம்ம ஹேர்ல யூஸ் பண்ணும்போது 200 வரைக்குமே யூஸ் பண்ணலாம். பட் நம்ம எந்த ப்ராடக்ட்டும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் ஒரு 150 வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்றப்போ நம்ம வந்து இந்த தேர்ட் டாட்லயே நம்ம வச்சு ட்ரை பண்றது பெஸ்ட். இது ஃபுல்லா டீடைலா கிளியரா கொடுத்துருக்காங்க, இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது வந்து இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு அந்த கோம் மாதிரி இருக்கு. ஸோ இப்படி ஜஸ்ட் நீங்கள் சீவுற மாதிரியே
ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம், ரொம்ப பெரியதெல்லாம் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ற ஸ்ட்ரைட்னிங்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேட் டைப்ல தான் இருக்கும். நம்ம இதை வச்சு கரெக்டா பிஃபோர் பண்ணி நம்ம பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் சீவிர மாதிரி தான் இருக்கு, அதனாலதான் நான் வாங்கியிருந்தேன். நிறைய ப்ராடக்ட் இது மாதிரி முன்னாடியே வந்திருக்கு, பட் இது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பண்ணதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ லைட் வந்து ஆன் ஆகுது. நம்ம வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணதுமே லைட் வந்து ஒயிட் கலர்ல நம்மளுக்கு இங்க தெரியுது. ஸோ ஒயிட் கலர்ல தெரியறதான் நம்ம கம்மி பண்றது. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு டாட்ல தான் இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டபுளா தான் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நான் வந்து தேர்ட் டாட்ல நான் வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு லேயர் நம்ம எடுத்துக்கலாம். போட்டது லைட்டா ஒரு சவுண்ட் வந்தது, என்ன சவுண்ட்னு எனக்கு தெரியல. இந்த ஹீட் ஆகுறது எப்படின்னா இந்த மேல உள்ள இந்த பிளாக் லேயர்ஸ் வந்து ஹீட் நம்மளுக்கு அவ்வளவா கொடுக்கல. ஏன்னா இந்த கோம் வந்து பண்ணும்போது எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம இப்படிதான் சீவுவோம் இல்லையா. ஸோ அதனால உள்ள இருக்க லேயர் தான் நம்மளுக்கு ஹீட் ஆகுது. ஸோ அதனால நீங்க வந்து பயப்பட தேவையில்ல. இது ஸ்கேப்ல படும்போது நம்மளுக்கு ஹீட் ஆகுமா ஹீட் ஃபீல் ஆகுமா அப்படின்ற மாதிரி நீங்க பயப்பட தேவையில்ல, ரொம்ப சேஃபா தான் இருக்கு. நீங்க நார்மல் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணும்போது அதுல ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்கும். இது நல்லா நீங்க வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி பண்ணணும். இந்த மாதிரி நீங்க பண்ணணும். இந்த மாதிரி நீங்க நல்லா உள்ள ஃபுல்லா இன்சர்ட் பண்ணணும். ஸோ அப்போதான் நல்லா வந்து ஹீட் ஆகுது. ஸோ இந்த சைட் வந்து எனக்கு ஓரளவு ஓகே, நான் எனக்கு இந்த ஸ்ட்ரைட்னரே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. மேபி இன்னைக்கு ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட்னர் எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஹீட் ப்ராடக்ட் தான் இல்லையா. ஸோ என்னைக்கெல்லாம் நான் ஹேர் வாஷ் பண்ணுறேனோ அன்னைக்கு மட்டும் நான் என்னோட ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னர் பண்ணிப்பேன். அது பண்ணாலே உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும், ஒன் வீக் கூட உங்களுக்கு தாங்கும். இதை வந்து நீங்க உள்ள ஃபுல்லா இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். இந்த வேல தான் நீங்க வந்து இதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து உள்ள ஃபுல்லா இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஹேரையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் ஐ திங்க். நான் அப்படின்னா இந்த ஸ்கேல்ப் கிட்ட தான் கொஞ்சம் வேவியா தெரியும், அங்க பண்றப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நீங்க வந்து கொஞ்சம் சேஃபா பண்ணணும், இந்த ப்ராடக்ட் ஹேண்டில் தெரிஞ்சு பண்ணணும். அண்ட் எடுத்ததும் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்துடாது இல்லையா, கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ண பண்ணதான் வரும். வந்து இதுல கொஞ்சம் நல்லாவே கம்மியா இருக்க மாதிரிதான் இருக்கு. நீங்க பிகினரா இருக்கப்போ இது வந்து ஓகேவா இருக்கும். ப்ரொஃபஷனல் நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, அந்த பிளேட் டைப் ஸ்ட்ரைட்னர்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா லோ டைம் ஆகுது, இவ்வளோ ஹீட் ஆகுறதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இது பிகினர் லெவல்ல இது கொஞ்சம் சேஃப். முடிச்சாச்சு. ஓகே, எனக்கு வந்து ஓரளவு நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த வேவிலாம் என்னால வந்து இப்போதைக்கு பண்ண முடியல. கொஞ்சம் ஹேர் வந்து ட்ரையா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி இதுக்கப்புறம் நான் சீரம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ஓகேவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ரேட்டிங்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.5. என்ன அப்படின்னா ஹீட் எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ யூஸ் பண்ணனால எனக்கு இது வந்து கொஞ்சம் லேட்டாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஹேர் வாஷ் பண்ணதுமே நீங்கள் ட்ரையர் போட்டதுமே நீங்கள் ஹீட் முன்னாடியே ஆன் பண்ணி வச்சுருங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சுருங்க.
ஆன் பண்ணி வச்சுட்டு ட்ரையர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹீட் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ண பிறகு சீரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எப்படி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ இவ்வளோ தான். ஸோ நான் 3.5 கொடுத்ததுக்கான ரீசனும் சொல்லிட்டேன், பிகாஸ் ஹீட் வந்து கொஞ்சம் டைம் ஆகுது அதுக்காக தான். ஏன்னா ப்ரொஃபஷனல் வைஸ் யூஸ் பண்ண பிறகு இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாக தான் இருக்கு. பட் பிகினர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஓகேவா இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஸ்ட்ரைட்னர் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைட்னர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ப்ரொஃபஷனல் வைஸ் யூஸ் பண்ணனால இது கொஞ்சம் டைம் ப்ராசஸ் டைம் எல்லாமே வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கு. ப்ராடக்ட் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்சிங், பை.